அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மீதமான சாதத்தை வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மதியம் வடித்த சாதத்திலருந்து ஒரு கப் சாதம் எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், பொறிகடலை. வாங்க இது ரெண்டையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். தனித்தனியாக அரைக்கணும். சின்ன மிக்சி ஜார் தான் எடுத்திருக்கேன், அதில் சாதத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சாதத்தை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதே மாதிரி நல்ல மையாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு, இது இருக்கட்டும். இன்னொரு ஜார் எடுத்து இப்போ எடுத்து வச்ச பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம். எடுத்த பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு, அதையும் அரைச்ச மாவோடு சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு சாதம் எடுக்கமோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துருக்கணும். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பவுடர், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்திற்கு 1 ஸ்பூன் வத்தல் பவுடர், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக ஓமம் எடுத்து கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக காய பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு, உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடு பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எள்ளுக்கு பதிலாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே சாதத்தை அரைக்கும்போது 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கோம், அதே போதுமானதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. முறுக்கு மாவு பதத்துக்கு இருக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச மாவு இந்த மாதிரி இருக்கணும். இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். முறுக்கு புளிகிறதுக்கு நான் இந்த சில்லு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை அச்சில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம், ஒட்டாமல் வரும். அப்ளை பண்ணியாச்சு. ஒரு பாகத்தை எடுத்து அச்சில் வச்சிடலாம். அச்சில் வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு முறுக்கு புளி ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு புளிகிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சீட் விரிச்சிருக்கேன், அதிலே புளிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி புளியணும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி கண் கரண்டி எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கூட இதே மாதிரி புளியலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். முறுக்கு புளிஞ்சாச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ஏற்கனவே ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை ஹீட் பண்ணிட்டேன். இப்போ கண் கரண்டியில் புளிஞ்சதை ஆயிலில் விட்டுறலாம். இதே மாதிரி எடுத்து போட்டுறணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து
முறுக்கை பிரட்டி விட்டுருவோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, அதனால் மீடியமாக வச்சுக்கிறலாம். பிரட்டியாச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரட்டும், எடுத்துடலாம். எண்ணெயில் உள்ள சலசலப்பும் போனதுக்கப்புறம் எடுத்துருவோம். ரெண்டு பக்கமும் நல்லா பிரட்டி விட்டு முறுக்கை பொரிச்சாச்சு, எண்ணெயில் உள்ள சலசலப்பு குறைஞ்சிருச்சு, இப்போ எடுத்துடலாம். நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த மாதிரியே மீதமுள்ள முறுக்கையும் பொரித்து எடுத்துருவோம். எண்ணெயில் உள்ள சலசலப்பு அடங்கிருச்சு, இப்போ முறுக்கை எடுத்துருவோம். எல்லா முறுக்கையுமே பொரித்து எடுத்தாச்சு. இதை எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். முறுக்கு எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. வீட்டில் சாதம் மீதம் ஆயிடுச்சின்னா வேஸ்ட் பண்ணாமல் பொட்டுக்கடலை சேர்த்து இதே மாதிரி முறுக்கு பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டான முறுக்கு சாதத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இந்த முறுக்கை சாதத்தில் பண்ணதுன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கம்.